அன்பின் வணக்கம். விஜி விலாகில் இது புத்தகங்கள் பேசட்டும். புத்தகங்கள் பேசட்டும்ல, நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு நாவலை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிற நாவல் வந்து உலகில் ஒருவன் அப்படின்னு ஒரு நாவல். குணா கந்தசாமி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. தக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட விலை வந்து 120 ரூபாய். பக்கங்கள் வந்து ஒரு 125 பக்கங்களில் இந்த கதை முடியுது. இது ஒரு ஒரு இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பருவத்தை கடந்து வந்திருப்போம். அதில் ஒரு முக்கியமான பருவமாக நம்ம நினைக்கிறது நம்மளோட குழந்தை பருவம், அதாவது பள்ளி பருவம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அப்படி பள்ளி பருவத்தில் இந்த கதையில் வர சிறுவன், இவனுக்கு பேர் கிடையாது, கடைசி வரைக்கும் பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த சிறுவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2வது 3வது படிக்கிற ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8-9 வயசுக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து 2 அத்தை இருக்காங்க, சின்னத்தை பெரியத்தை. அது என்னமோ தெரில, அம்மாவோட ஒட்டவே விட மாட்டாங்க. ஒன்று சின்னத்தை வச்சுருப்பாங்க, இல்லை பெரியத்தை வச்சுருப்பாங்க. சின்னத்தை அப்பா அம்மா, அப்பாவோட அம்மா, இந்த 2 குழந்தைங்க. இவனுக்கு வந்து ஒரு அண்ணன், இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு தம்பி, இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்காங்க. இப்போது இவங்க வீட்டில் சின்னத்தை இருக்கும்பொழுது பெரியத்தை வந்து வெளியூரில் இருக்கிறாங்க. அந்த பெரியத்தை கிட்ட இவனை கொண்டு போய் விடுறாங்க, படிக்கிறதுக்காக, வளர்க்குறதுக்காக. பெரியத்தை பாசமாக தான் வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைய திடீர்னு தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. இதுதான் கதையை ஆரம்பிக்கிற இடம். ஊருக்குள்ளே தான் வயசு கூட்டாளிங்க யாருமே இல்லை. இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்த பள்ளிக்கூடம் வேறு, இப்போ படிக்க போகிற பள்ளிக்கூடம் வந்து முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது. அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள், வழக்கங்கள், அங்கே ஷூ போடணும், டை கட்டணும், அந்த பழக்க வழக்கங்களே முழுசாக அவனுக்கு புதுசாக இருக்குது. அதே போக ஊருக்குள்ளே யார்கிட்டையுமே பேசவும் முடியாது, விளையாடவும் முடியாது, அவன் தனியாக இருப்பான். அப்போது ஒரு 7-8 வயசு குழந்தை தனியாக விடப்பட்டால் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தோணும், அந்த வயசில் என்னெல்லாம் சிந்திக்கும், அதை எதையெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவான். அந்த வீட்டுக்கு போகும்போது நாவல் முடிஞ்சிடும். அப்போ அந்த காலகட்டத்தில் தனியாக இருந்தா, ஒரு தனிமை அப்படிங்கிறது எப்பயுமே கொடுமை. அது இளமையில் தனிமை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கொடுமை. அதுலேயும் குழந்தை பருவத்தில் ஒரு தனிமைங்கிறது வந்து நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு தடவை அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தென்னை மரத்தை எண்ணுவான். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அப்புறம் அவனுக்கு என்னவும் தெரியாது, என்ன பண்ண முடியும், என்ன ஒரு குழந்தை தனியாக ஒரு காடு மாதிரி ஒரு தூப்புக்குள்ளே விட்டுட்டா என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா சாப்பிடணும். ஒரு ஸ்டேஜில் பெரியத்தையும் இறந்து போயிடுவாங்க. இப்போது ஆனாலும் படிப்பை முடிக்கணும் அப்படின்றதால மாமா கிட்டே விட்டுருவாங்க. மாமா எப்போ போகிறாரு, எப்போ வர்றாரு, எதுவுமே தெரியாது. 2 வந்தால் உண்டு, இல்லாட்டி பசிக்கும், சமைக்க தெரியாது அவனுக்கு. ஒரு தடவை சமைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் தண்ணி ஊற்றிடுவான். எடுத்தோன்னா தானே செய்யணும் அப்படின்னு அது பிடிச்சிட்டு எரிஞ்சிடும், கத்திரும். இவனுக்கு ஒன்றுமே புரியும், எதை பண்ணாமல சமைக்கவே முடியாதா, ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பான். மாமா வந்தாருன்னா அமக்கலமாக சமைப்பார். திடீர்னு மாமா அவர் 2 கூட இல்லாமல் போயிடுவார். தண்ணியை குடிச்சுப்பான், எங்கேயாவது போய் பரிதாபமாக நிற்பான். யார் வீட்லையாவது ஏதாவது சாப்பாடு போடுவாங்களா, கூப்பிட்டு ஆசையாக வாப்பா என்னப்பா அப்படின்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம்ல, அந்த மாதிரி போய் நிற்பான். அவனுடைய பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு ஒரு நண்பன் கிடைப்பான். அவன் வந்து அந்த ஊர் தியேட்டரோட ஹோட்டலோடைய, ஊரில் இருக்க ஒரு ஹோட்டலோடைய முதலாளியோட ஒரு பையன். அவன் வேற ஒன்று சொல்லும், அவனுக்கு எல்லாமே தெரியும். இது எப்படி குழந்தை எப்படி பிறக்குது, இது அந்த வயசில் சில துருன்னு சில கேள்விகள் வரும் இல்லையா, அந்த கேள்விகளுக்கான எல்லா பதிலுமே அவன்கிட்ட இருக்கும். அவனுக்கு இது எப்படின்னே தெரியவே மாட்டேங்குது. அவனுக்கு மட்டும் எப்படி எல்லா கேள்விகளுக்கான பதில் தெரிஞ்சிருக்குன்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு இது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் வந்துக்கிட்டே இருக்கா. நான் பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அவனுடைய வயசில் அவன் ஒரு காதல், யாரோ யாரையோ காதலிக்கிறதுக்கு காதல் கடிதம் எடுத்துகிட்டு போகிறான். காதல்னா என்ன அப்படின்னு பார்க்குறான். அவனுடைய அந்த பருவத்தில் மரணத்தை பார்க்குறான், ஒரு தற்கொலையை பார்க்குறான். எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி நிகழ்ந்துருது. ஆனால் அவனுக்கு அதுக்கான காரணத்தையோ இல்லை அதற்கான கேள்வி சொல்கிறதுக்கான ஆளையோ அவன் பார்க்கவே இல்லை. இதுதான் இந்த கதை முழுசும் இருக்கும். உலகத்தில் ஒருத்தன்தான், ஆனால் அவன் ஒருத்தன் தான், அவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அவனோட உலகத்தில் யாருமே இல்லாத ஒரு உலகத்தை ஒரு குழந்தைக்கு வந்து இந்த வாழ்க்கை விதிச்சதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான் உலகில் ஒருவன். ரொம்ப 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 அப்படி கையில் எடுத்தால் அது நம்மளுடைய குழந்தை பருவத்தோடு அப்படியே நம்ம கடந்துட்டுருப்போம். இந்த கதையை தான் வாசிச்சுட்ருப்போம். ஆனால் நம்மளுடைய குழந்தை பருவம் நம்ம அறியாமல் நமக்குள்ளே அசைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த புத்தகத்தை மூடி வச்சதுக்கப்புறமும் இந்த கதையில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் உங்களோட குழந்தை பருவத்துக்கு உங்களை மீட்டுட்டு போயிடும். நம்ம அப்பா எப்படி இருந்தோம், நம்மளுக்கு அப்போ எந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சு, யாரெல்லாம் நமக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க, இப்போ நம்ம அதை கேட்ட அந்த மனிதர்களுக்கு இப்போ நம்மெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் இப்போ எப்படி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். இதிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறது வந்து 11வது அத்தியாயத்தை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் வாசிக்கிறேன். எப்படி இருக்கும் இந்த கதை அப்படிங்கிறதுக்கு. கிளாஸ் ரூமின் கதவருகே மாமனும் கண்மணி அக்காவும் வந்து நின்றார்கள். வெளியே சென்று அவர்களிடம் பேசிவிட்டு திரும்பிய மிஸ் புத்தகப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப சொன்னாள். விடைபெறுதலுக்கான கண்ணசைவை தண்டுவுக்கு கொடுத்துவிட்டு குழப்பத்தோடு வெளியே வந்தவன் மாமனிடம் கேட்டபோது ஊருக்கு போவதாக சொன்னார்.
மரத்தடியில் பெரியத்தை நின்றிருந்தாள். கலங்கிய கண்களோடு இருந்த அவள் முகத்தை கண்டவனுக்கு குழப்பம் இன்னும் அதிகரித்தது. ஊருக்கு செல்வதை நினைத்து மனதோரம் மெல்லிய சந்தோஷம் தோன்றினாலும் அவ்வப்போது சீலையால் வாயை பொத்தி கொண்டு குமுறும் பெரியத்தையையும் இறுகி இருக்கும் மாமனின் முகத்தையும் கண்டு அம்மகிழ்ச்சி வடிந்து விட்டது. ஊர் பிரிவில் இறங்கியவுடன் வெக்கு வெக்கென்று கிழக்கே ஓட்டமும் நடையுமாக ஓடினாள் பெரியத்தை. வீட்டை நெருங்கும் போது அவிழ்ந்த கொண்டையோடு நெஞ்சில் அரைந்தவாறு ஓடிய பெரியத்தை அப்பாவை கட்டி கொண்டு அழுதாள். திண்ணையிலும் வாசலிலும் நிறைய பேர் குழுமியிருந்தார்கள். அம்மா கதவிற்கு பின்னால் நின்றிருக்க தம்பி திண்ணை சுவரோரம் சோர்ந்து அமர்ந்திருந்தான். ஓயாமல் அழுத பெரியத்தை அப்படியே மயக்கமானாள். உள்ளே ஓடி நீரெடுத்து வந்த அம்மா பெரியத்தையின் முகத்தில் தெளிக்க சத்யராசின் அம்மா பனை விசிறியால் விசிறிவிட்டாள். திண்ணையின் ஓரத்தில் சத்யராஜ் அமர்ந்திருப்பதை அப்போதுதான் கவனித்தான். அப்பத்தாவும் சின்னத்தையும் எங்கே என்ற யதார்த்தமான கேள்விக்கு ஒரு நிலையற்ற புள்ளியில் வெறித்தவாறிருந்த அப்பாவின் கண்களில் சிறு சலனம் தோன்றியது. மயக்கம் தெளிந்திருந்த பெரியத்தை திரும்பவும் பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருக்கையில் நீண்ட நரைத்தாடியோடு இருந்த ஒருவரை சைக்கிளில் வைத்து அழைத்து வந்தார் சத்யராஜின் அப்பா. தாடிக்காரருக்கு மற்றவர்கள் வழி ஏற்படுத்தி கொடுக்க திண்ணை சுவரோரத்தில் அமர்ந்தவர் பையில் இருந்த வெற்றிலையை உதறிக்கொண்டே பாம்பு தேள் பூரான் போன்றவற்றின் விஷம் தீண்டாத ஒரு சிறுவனை கூப்பிடச் சொல்ல சத்யராசை இழுத்து முன்னால் உட்கார வைத்தார்கள். அவனுடைய உள்ளங்கையில் வெற்றிலையை வைத்து மையை பூசினார் தாடிக்காரர். இந்த வெத்தலையில் மை பூசியிருக்கிற இடத்துல என்ன தெரியுது தம்பி? ஒன்றும் தெரியலைங்க, குழப்பத்தோட சத்யராசன் சொன்னான். நல்லா உத்துப்பாரு, உறுதியான குரலில் தாடிக்காரர் சத்யராசுவிடம் சொன்னபோது திண்ணையில் நிசப்தம் நிலவியது. வெற்றிலையின் மைப்பரப்பையே பார்த்திருந்த சத்யராசு சில நிமிடங்களுக்கு பிறகு சொன்னான், ரோட்டுக்கு போகிற தடத்தில் அத்தை மேக்கப் போகிற மாதிரி தெரியுதுங்க. சத்யராசு சொன்னதை கேட்டு ஆவல் தாளாதவனாய் வெற்றிலை மையை பார்த்தான். ஆனால் எதுவும் தெரியவில்லை. ரெண்டு பேரும் பஸ்ஸில் போகிற மாதிரி தெரியுதுங்க. மைப்பரப்பையே பார்த்து கொண்டிருந்த சத்யராசு திரும்பவும் சொன்னான், ஒரு கல் மேலே ஆத்தா மட்டும் உட்கார்ந்துருக்கிறது தெரியுதுங்க. அதற்கு பிறகு மையில் தனக்கு எந்த காட்சியும் தெரியவில்லை என்று சத்யராசு சொன்னான். அதாவது திடீர்னு ஒரு நாள் இவனுடைய பாட்டியும் சின்னத்தையும் வீட்டிலேருந்து காணாமல் போயிடுறாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும். அது எப்படி அந்த வயசில் அவனுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. எப்படி ஒரு ரெண்டு பெரியவங்க சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போவாங்க? அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு புரியல. இந்த மாதிரி அவனுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இந்த கதை முழுசும் இருக்கும். நமக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சும் இருக்கும். ஒரு சிறுவனோட எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து அவங்கள எப்படி அணுகணுங்கிற வேற ஒரு கோணத்தையும் இந்த புத்தகம் சொல்லி கொடுக்கும்னு நம்புகிறேன். இதோடைய பின்னட்டையை படிச்சிடுறேன். கண்கள் குளமாகிவிட்டன. அந்நியம் இறைக்கும் கண்ணீர், இடமும் வாசனையும் காட்சிகளும் அவன் அறியாதவையாக இருக்க தன்னிலிருந்து கரைந்து அழிந்து போகும் பழகியவற்றின் வாசனையை இழந்து கொண்டு ஏதிலியாய் நிற்பவன் தனக்கு சிறகு முளைக்க வேண்டும் என்று ஓரிரு நாட்களாய் பிரார்த்திக்கிறான். கடவுள் மறுக்காமல் அவற்றை அவனுக்கு கொடுத்து விடுவார் என்றும் நம்பினான். சிறகுகள் முளைத்த பின்னால் ஊருக்கு பறந்து போவான். எப்படி போக வேண்டும் என்று தடம் தெரியாதுதான். ஆனால் ஊரின் திசை நோக்கி பறப்பான். வழிதவர வைக்கக்கூடிய எதுவும் ஆகாயத்தில் இல்லை என்று உறுதியாக நம்பினான். இந்த புத்தகத்தை நீங்களும் வாசிங்க. இது ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அன்பின் வணக்கம்.